சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைந்தது. மொத்தமுள்ள 53 எம்எல்ஏக்களில் அஜித் பவாருக்கு 40 பேர் ஆதரவு. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக பதவியேற்றார் அஜித் பவார். மூத்த தலைவர் சாகன் புஜ்பால் உட்பட ஆதரவு எம்எல்ஏக்கள் 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள் என ட்ரிபிள் என்ஜின் அரசு அமைந்துள்ளதாக ஏக்நாத் ஷிண்டே பெருமிதம். இனி புல்லட் ரயில் வேகத்தில் அரசின் நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் கருத்து. போர் விமான எஞ்சின் தயாரிப்பில் இந்தியாவிற்கு உதவ பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனம் முன்வந்துள்ளதாக தகவல். பிரதமர் மோடியின் பிரான்ஸ் பயணத்தை முன்னிட்டு இரு நாடுகளுக்கிடையே உடன்படிக்கை கையெழுத்தாக வாய்ப்பு. குஜராத் வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மாநிலத்திற்கு தேவையான உதவியை மத்திய அரசு வழங்கும் என உறுதி. மணிப்பூர் வன்முறைக்கு பின்னால் வெளிநாட்டு சதி இருப்பதாக முதலமைச்சர் பைரன் சிங் குற்றச்சாட்டு. முன்கூட்டியே வன்முறை திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம். மொழி என்பது நம்மை பொறுத்தவரை எழுத்தாக இல்லாமல் இரத்தமாக உள்ளது. வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவை மாநாட்டில் காணொலி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழர்களின் பண்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தொன்மையை நிரூபிக்கவும் அதை உலகளவில் கொண்டு செல்லவும் அரசு திட்டமிட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். டி கே சிவக்குமாரின் அடாவடி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக அறிக்கை. டெட்ராபேக் மூலம் மது விற்பனை செய்வது தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி பேட்டி. மது பாட்டில்களை சாலை வயல்வெளிகளில் வீசி செல்வதை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கவே புதிய ஏற்பாடு என்று கருத்து. இதில் எங்களுக்கு நேரடியாக பொழுது தெரிந்தவரை ரோட்ல போட்டு போயிடுறாங்க, விவசாய நிலங்களில் போட்டுடுறாங்க, அதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு 3வது முறையாக வருமான வரித்துறை சம்மன். ஏற்கனவே இருமுறை சம்மன் அனுப்பி ஆஜராகாத நிலையில் நாளை மீண்டும் ஆஜராக உத்தரவு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 1.5 வயது ஆண் குழந்தையின் வலது கை செவிலியர்கள் மருத்துவர்களின் அலட்சியத்தால் அழுகியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் வலது கை முழுவதுமாக வெட்டி அகற்றம். சிதம்பரம் நடராஜர் கோயில் விவகாரத்தில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யாவிற்கு போலீசார் நோட்டீஸ். அறநிலையத்துறை மற்றும் போலீசாரால் கோயில் தீட்சிதர்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ட்விட்டர் பதிவிட்டதற்கு ஜூலை 4 விளக்கம் அளிக்க கெடு. அருப்புக்கோட்டை அருகே நெடுஞ்சாலை உணவகத்தில் தின்பண்டங்களுக்கு எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலை வைத்து விற்பதாக புகார். தட்டி கேட்கும் பயணிகளை மிரட்டுவதாகவும் அரசு போக்குவரத்து கழக அனுமதியுடன் செயல்படும் உணவகத்தின் மீது குற்றச்சாட்டு. கவர்மெண்ட் எம்ஆர்பி விக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கார்பரேஷன்லையும் கொடுத்துருக்காங்க ஆர்டர். அதையும் மீறி 5 ரூபா ஒரு பொருளுக்கு 5 ரூபான்னு நம்ம கணக்கு பண்ணி பாருங்க. எந்த கடையும் கிடையாது. சரி, முதல்ல பேசுங்க, சொல்லுங்க. நீங்க வந்து போட்டோ எடுக்கிறது என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க என்ன எடுக்க கூடாது. சென்னை கிண்டியில் நேற்று முன்தின மளிகை கடை ஷட்டரை பூட்டி ஆட்டோ டிரைவரை கொலை செய்துவிட்டு தப்ப முயன்ற இருவரை போலீசார் மடக்கி பிடித்த காட்சி. ஆட்டோ டிரைவர் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ராபினின் கூட்டாளிகள் 7 பேர் கைது. பாலாற்றில் இருந்து செங்கல்பட்டு நகராட்சிக்கு குடிநீரை கொண்டு செல்லும் குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு வீணாகும் தண்ணீர். தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் இலவசமாக வாட்டர் வாஷ் எடுத்துக் கொள்வதற்கு நகராட்சி நிர்வாகம் அனுமதியா என்று விமர்சனம். வெம்பக்கோட்டை 2ம் கட்ட அகழ்வாய்வில் கருப்பு சிவப்பு நிற சுடுமண் பானை வட்ட வடிவ அகல் விளக்கு கண்டெடுப்பு. மண்பாண்ட கூடம் அமைத்து தயாரித்திருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தகவல். சென்னை 800 சாலையில் காலியாக சென்ற லாரியை மடக்கி போலீசார் பணம் வசூலிக்க முயன்றதாக புகார். லாரி ஓட்டுநர் வீடியோ எடுக்க முயன்ற போது செல்போனை தட்டிவிட்டதாக குற்றச்சாட்டு. தண்ணி
முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் உடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி. 15 மேற்பட்டோரிடம் 59 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணை கைது செய்து அடையாறு போலீசார் விசாரணை. அமிர்தசரஸில் நடைபெற்ற சீனியர் தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் ஹரியானாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது தமிழ்நாடு அணி. வெற்றி கோப்பையுடன் சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு.